அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் காண்போம். உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து தச்சாயன புண்ணிய காலம் ஆரம்பம். ஆடி மாதம் 3ஆம் தேதி சிம்மராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். ஆடி மாதம் 15ஆம் தேதி சிம்மராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சியாகிறார். இந்த இரு கிரகங்கள் மட்டும் இந்த மாதம் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர்ச்சியாகிறார்கள். மற்ற கிரகங்கள் மிக வலுவாக இந்த மாதம் சஞ்சாரம் செய்கிறார்கள். விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்திலிருந்து இந்த மாதம் சந்திரபகவான் தொடங்கி வைக்கிறார். 9 நவகிரகங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி மகர ராசி என்பதற்கு ஆடி மாத ராசி பலன்கள் காண்போம். நம்முடைய T70 Studio யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழைத்தீங்க, நன்றி. ஆடி மாதம் மழை பலன் காணலாம். மானாவாரி மேட்டாங்காடு வெள்ளாமை பண்ணி கொண்டிருப்பவர்கள் உளுந்து கடலை சோளம் பச்சை பயிறு வானம் பார்த்த பூமியில் மேல் வெள்ளாமைக்கு ஆடி மாதம் மழை பலன் எப்படி இருக்கும்? மேகாதிபதி சுக்கரன் இந்த மாதம் வந்து கடகம் சிம்மராசியில் சஞ்சாரம் செய்கிறார். சிங்கம் போல் மேகங்கள் கர்ஜிக்கும், இடி மின்னலுடன் மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த ஆடி மாதம் வந்து கனமழை பொழியும். கடந்த வருஷம் ஆடி மாதமும் சரி ஆடி மாதமும் சரி மழையே இல்லை. கள்ளை போட்டவர்கள், சோளம் வச்சவர்கள், உளுந்து போட்டவர்கள் பெரும்பாலும் முட்டு உளிச்செலவு இருக்க முடியாத விவசாயிகள் கதறதை காண முடிகிறது. இந்த மாதம் அப்படி இல்லை. இந்த மாதம் புயல் சின்னமும் உருவாகும், புயல் மழையும் வரும், பருவமழையும் பொழியும். விவசாயிகளுக்கு சிறப்பு, விவசாயிகளுக்கு வந்து அறவயிறு கஞ்சி நாச்சம் இந்த மாதம் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி சனி பகவான் 2வது வீட்டிலே வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். இந்த மாதத்தை பொறுத்தவரை அஷ்டமாதிபதி சூரியன் நேர் 7ஆம் வீட்டிலே கலத்தரஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறார். மகர ராசி அன்பர்கள் உங்கள் உரிமைகளை இந்த மாதம் விட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா உங்கள் உரிமைகளை நீங்கள் வந்து விட்டு கொடுத்துருவீங்க. மகர ராசியில் குடும்பத்திற்கு முதல் பிள்ளை அண்ணன் வந்து முதல் பிள்ளையாக இருக்கிறார் என்றால் அவர் வந்து தம்பிகளுக்காக சொத்துக்களை வந்து விட்டு கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த மாதம் வந்து நீங்கள் உங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுக்காதீங்க. 7ஆம் வீட்டிலே சூரியன் அமர்ந்திருக்கும் போது அரசு காரியங்கள் வழியில் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும். தந்தை வழி உறவுகள் மூலம் கொஞ்சம் அலைச்சல் இந்த மாதம் காட்டுகிறது. 7ஆம் வீட்டிலே சூரியன் அமர்ந்திருக்கும் போது வாழ்க்கை துணைக்கு கணவருக்கோ மனைவிக்கோ இந்த மாதம் வந்து சிறு நோய் நொடி தொந்தரவு, சளி காய்ச்சல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சிறு நோய் நொடி தொந்தரவு, மருத்துவ செலவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மகர ராசிக்கு 6ஆம் வீட்டின் அதிபதி புதன் ஆடி மாதம் 3ஆம் தேதி வரை 7வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ஒரு சிலர் வந்து பழைய பாக்கி பழைய கடனை கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கடன் வேண்டும், கடன் வாங்கணும், அர்ஜெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், பேங்கில் லோன் வேணும், பேங்கில் லோனுக்காக காத்து கொண்டு இருப்பவர்கள் கடனும் கிடைக்கும். ஆடி மாதம் 3ஆம் தேதி வரை கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆடி மாதம் 3ஆம் தேதி வரை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்வது மகர ராசி என்பதற்கு நல்லது. ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை 7ஆம் வீட்டிலே சுக்கரன் அமர்ந்திருக்கிறார். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். எதிர்பாலினவர்கள் வழியில் மகர ராசி என்பர்கள் இந்த மாதம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தகாத நட்பு கூட்டாளி சேர்க்கெல்லாம் நீங்கள் வந்து தவிர்ப்பது நல்லது. 7ஆம் வீட்டிலே சுக்கரன் அமர்ந்திருக்கும் போது அவர் வந்து எதிர்பாலினவர்கள் வழியில் தொந்தரவுகள், அசிங்க அகுமானம் இப்படிலாம் ஏற்படுத்தி விடுவார். கணவன் மனைவிக்குள் சந்தேகங்களை உண்டாக்குவார். ஆடி மாதம் 15ஆம் தேதி 8வது வீட்டிற்கு சுக்கரன் பேச்சாகிறார். 8வது வீட்டிலே புதன் சுக்கரன் கூட்டணி, செவ்வாய் சனி பார்வையில். அஷ்டமத்திற்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சஞ்சாரம் செய்யும் போது இந்த மாதம் வந்து நீங்கள் வந்து ஓவர் டியூட்டிலாம் பார்க்காதீங்க. வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஓவர் டியூட்டி பார்க்காதீங்க. இருக்கின்ற வேலையை, உங்களுடைய கொடுத்த பணியை நீங்கள் முடிப்பது நல்லது. மகர ராசிக்கு 5வது வீட்டிலே பூர்வ புண்ணியஸ்தானத்திலே செவ்வாய் குரு கூட்டணி. இந்த மாதம் முழுவதும் மகர ராசி என்பதற்கு வேலுண்டு வினையில்லை, முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறது. உங்கள் மூத்த பிள்ளைகளிடம் நீங்கள் வந்து கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க.
மூத்த பிள்ளைகளை நீங்கள் வந்து திட்டாதீங்க, அவங்க போக்கில் விடுங்க. சண்டை போட்டு சாபங்கேமாக விடாமல் மகர ராசி நண்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது. ஐந்தாவது வீட்டிலே குரு செவ்வாய் கூட்டணி சேர்ந்து குருபகானுடைய பார்வை மகர ராசிக்கு கிடைக்கிறது. திருமணம் செய்து ஒரு வருடகாலமாக புத்திர பாக்கியாளர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. குழந்தை வரம் செவ்வாய் குரு கூட்டணி உங்களுக்கு கொடுக்கிறது. முதல் குழந்தையாக இருந்தாலும் சரி, இரண்டாவது குழந்தையாக இருந்தாலும் சரி, குழந்தை வரம் உண்டு. திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் திருமண தோஷம் நிவர்த்தி ஆகிறது. முதல் தாரமாக இருந்தால் சரி, இரண்டாம் தாரமாக இருந்தால் சரி, இந்த மாதம் வந்து திருமண தோஷம் நிவர்த்தி ஆகிறது. வரன் பார்க்கலாம், இந்த மாதம் செட் ஆகும், அடுத்த மாதம் வந்து திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. பூரிய சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா, வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா, அதில் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் காட்டுகிறது. பூர்வ புண்ணியஸ்தானத்திலே செவ்வாய் குரு கொட்டு நிச்சந்திருக்கும் போது குருபகானந்து உங்களுக்கு விரையாதிபதி. சொத்துக்கள் மூலம் விரயங்கள் இருந்துச்சுன்னா அந்த விரயங்கள் தவிர்க்கப்படும். உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு சொத்து பாகப்பிரிவினை செய்யக்கூடியதாக இருந்துச்சுன்னா, உங்கள் உரிமைகளை இந்த மாதம் வந்து நீங்கள் வந்து விட்டு கொடுக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு சேர்ந்த பாகம் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பங்காளிகள் அண்ணன் தம்பிகளுக்குள் சொத்து பாகப்பிரிவினை செய்கிறதா இருந்துச்சுன்னா இந்த மாதம் செஞ்சிக்கலாம், அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நான்காம் வீட்டின் அதிபதியை ஐந்தாவது வீட்டிலே செஞ்சிடாமல் செய்யும்போது வீடு கட்டுறது, வீடு வாங்குவது, சொத்து பத்து நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் மகர ராசன்களுக்கு இந்த ஆடி மாதம் காட்டுகிறது. ஏன்னா மூன்றாம் வீட்டிற்கும் நான்காம் வீட்டிற்கும் அதிபதியானவர்கள் ஐந்தாவது வீட்டிலே கூட்டணி சேரும்போது மகர ராசன்களுக்கு நிலவள சொத்து வழியில் யோகம் உண்டு. பூர்வீக தொழில் செய்யக்கூடியவர்கள் விவசாயம் மண் சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பு. ரயில் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் வீடு மனை நிலம் வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் வந்து பன்மடங்கு லாபம் உண்டு. உங்கள் மூத்த பிள்ளைகளிடம் மட்டும் நீங்கள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க. அவர்களுக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு, மருத்துவ செலவு இப்படிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. மகர ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே ஏழரை நாட்டு சனியில் குடும்ப வாக்கு சனியாக சனிபகவான் சஞ்சாரம் செய்கிறார். திருக்கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி வரை. தற்போது வந்து சனிபகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது பெரும்பாலும் குடும்ப பிரச்சனை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். நீங்கள் வந்து பொறும்பொறும்பொறும்பொருன்னு தண்ணி எடுத்து நெருப்பில் ஊற்றின மாதிரி எப்போ பார்த்தாலும் பொறும்பொறும்பொருன்னு இருந்தீங்கன்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும், நிம்மதி இல்லாமல் தான் போகும். நீங்கள் வந்து அன்பு பண்பாக பாசமாக பேசி குடும்பத்தில் சந்தோஷ நிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மகர ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே ராகு சனி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது வேலை சார்ந்த முயற்சிகள் வெற்றியடையும், குடும்பம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியடையும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம். குடும்பம் சார்ந்த முயற்சியும் வேலை சார்ந்த முயற்சியும் உங்களுக்கு வெற்றியடையும். உங்கள் தம்பி தங்கைகளிடம், உடன் பிறந்த தம்பி தங்கைகளிடம் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்வது நல்லது. மகர ராசிக்கு ஏழாவது வீட்டிலே ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை சுக்கரபகவான் சஞ்சாரம் செய்யும்போது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைக்கலாம். செல்போனு, கம்ப்யூட்டரு, எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கி வைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனம் கார் கூட வாங்கலாம், அதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் உண்டு. சனிச்செவ்வாய் பார்வை அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய புதன் சுக்கரன் மேல் விழும்போது வண்டி வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகும்போது பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மகர ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். பாக்கியத்திலே கோச்சாரத்தில் கேது வரும்போது தந்தையிடம் கருத்து வேறுபாடு வரும், விதண்டாவாத பேச்சுக்கள்லாம் ஏற்படும், குலதெய்வ வழிபாடு தடை ஏற்படும். நாம் வந்து இஷ்ட தெய்வங்களுக்கு கூட போகாத சூழ்நிலையெல்லாம் ஒன்பதாம் வீட்டில் கேது புகான் வரும்போது ஏற்படுத்தும். மகர ராசி நண்பர்கள் உள்ளூர் மாரியம்மன் கோயிலுக்கு சென்று வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. வழிபாடு தோஷங்கள் நிவர்த்தியாகும். நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வங்களுக்கு இஷ்ட தெய்வங்களுக்கும் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளை உள்ளூர் மாரியம்மன் தான் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும். மற்றபடி ஒன்பதாம் வீட்டில் கேதுபோன வரும்போது நம்ம வந்து வழிபாடு தடையை ஏற்படுத்தி கொண்டு தான் இருப்பார். மகர் ராசியின் அதிபதி இரண்டாவது வீட்டிலே வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது நீங்கள் யாருக்கும்
ஜாமீன் கையொப்பம் போடாதீங்க, யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, யாரையும் புகழ்ந்து பேசாதீங்க, யாரையும் எடுத்தெறிந்து பேசாதீங்க. நீங்கள் வந்து பெரும்பாலும் மகர ராசி நண்பர்கள், மற்றவர்களுக்கு கருத்து சொல்லாமல் இருப்பது நல்லது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய டி செவஞ்சர ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும், உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.